ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லாருக்குமே வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றோம். அது மிகவும் வாழ்க்கையில் முக்கியமான தேவையாகும். ஏன்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், போட்டுக்கொள்றதுக்கு துணி, இதெல்லாம் ஒரு பேசிக்கான நீடு. அப்போ அதில் வந்து ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு தான். உணவு அப்படிங்கிறது நம்ம எப்படினாலும் ஒரு 100-200 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு நாளின் உணவை நம்ம சமாளிச்சிடலாம். உடைங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 500-1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஆனால் ஒரு வீடுங்கிறது வாடகைக்கு நீங்கள் குடி போகிறதா இருந்தாலே கிட்டத்தட்ட இப்போலாம் வந்து 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அதுவும் சிட்டி மாதிரியான இடம், சென்னை மாதிரியான இடங்களில், பெருநகரங்களில் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ரொம்ப அவுட்ஸ்கர்ட்டில் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையாக இருக்கின்றது. அது ஒன்றும் பெரிய பேராசை கிடையாது. எவ்வளோ காலம் தான் நாமளும் வாடகை கொடுத்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. நமக்குன்னு அந்த வாடகையவே நம்ம வந்து ஒரு இஎம்ஐ கட்டினா நாம் ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஆம்பிஷனாக இருக்கும். அதனாலேயே போய் நிறைய பேர் கடனில் போய் விழுவாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு சிக்கல். சில பேர் வந்து வாஸ்து பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை, வாசக்கல் அப்படி இருக்கணும், இந்த மூலையில் அது இருக்குது, இந்த அந்த மூலையில் எப்படி இருக்குது, இதனால் வாஸ்து குறைபாடு இருக்குங்கிறப்போ நம்ம அதை போய் லோனில் இருக்கிற வீட்டை நம்ம போய் விற்கவும் முடியாது. ரொம்ப சிரமத்துக்குள்ளே தான் நம்ம அதையே வாங்கியிருப்போம். இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் பிளச் பண்ணி மிடில் கிளாஸ்னாலே அப்படிதான், அவங்க சிறு சிறு சேமித்து வைத்து ஒன்று சிட்பண்டில் போடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு வாங்குறது, இல்லை லோன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவர்கள் முக்கியமாக வந்து கடனே வாங்குறது உண்டு. அதை வாங்கிட்டு காலத்துக்கும் அந்த கடனையும் வட்டியும் கட்டிக்கிட்டே வந்து அவர்களுடைய லைஃப்ங்கிறது அதோடு அப்படியே இதாயிரும். ஸோ வந்து வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் திருச்சி அங்க இந்த மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலோகநாதர் கோயில் வந்து வாஸ்துவுக்கான மிகவும் சிறப்பான கோயில். அங்க வாஸ்து பூஜை செய்வார்கள். அங்க போய் நீங்க வந்து இந்த வாஸ்து நாளில் நீங்க வந்து பூஜை பண்ணீங்கன்னா அதுக்கு கட்டணம் உண்டு. அதை நீங்கள் செலுத்தி அங்கே பூஜைக்கு நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா விரைவில் வீடு கட்டுவதற்கான பாக்கியம் யோகம் அது கண்டிப்பாக அமையும். வாஸ்து குறைபாடுகளில் வீடாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலில் போய் நீங்கள் வாஸ்து பூஜையில் கலந்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு உண்டு. அந்த இது வந்து ஒரு பரிகாரமாக செயல்படும். ஏன்னா அங்கே வந்து ஒரு 9 மரங்கள் வந்து ஸ்தல உச்சங்களாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பூலோகநாதர்னு பேர். அவர் வந்து பூமிகாரகன், சிவனே வந்து செவ்வாயின் அம்சமாக இருப்பார். எனவே உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான யோகம் அமையும். அது மட்டுமல்லாமல் வாஸ்து குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வழிவகைகளை அவர் செய்து கொடுப்பார். ஆகையால் வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள், வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று ஒரு தடவை தரிசனம் செய்து வாருங்கள். அந்த வாஸ்து பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். கோயிலே வந்து வாஸ்து பூஜை எப்பப்போ பண்றாங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அடுத்த தடவை எப்போ வாஸ்து பூஜை பண்ணுவாங்கன்னு கேட்டு அதில் கலந்துக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.